வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிறது இனிப்பு பிடி கொழுக்கட்டை. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வீவர்ஸ். இன்றைக்கி நான் வந்து வித்தியாசமாக பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறேன், அதாவது வெள்ளையாக செய்ய போகிறேன். இப்போ வாங்க என்னென்ன பொருட்கள் பார்க்கலான்னு இப்போ நான் காமிக்கிறேன். ஓகே வீவர்ஸ், நான் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பு வந்து 1.5 கப்பு, 1/2 கப்பு தேங்காய் பூ, 1/4 கப்பு சீனி. இப்போ நம்ம அரிசி மாவு வந்து வறுக்க போகிறோம். இப்போ நல்லா வாசம் வர வரைக்கும் இந்த மாவு நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ மாவு வந்து நல்லா வாசமாக வந்துருச்சு, இப்போ எடுத்துருவோம். இதை அதே கப்பு அளவு வந்து நான் வந்து 1/2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். ஓகே வா, நான் 1/2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த கப்பு அளவு தான் மாவு அளந்த கப்புலேயே 1/2 கப்பு தண்ணி. ஓகே வா, நான் 1/4 கப்பு சீனி எடுத்து, உங்களுக்கு இனிப்பு ஒன்று வேகணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே வா, இது வந்து சீனி வந்து நல்லா கரையணும், அதை சீனி நல்லா கரையிடும். கொஞ்சம் இனிப்புக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சீனி நல்லா கரையிட்டோம். சீனி நல்லா கரைஞ்சிச்சு, இப்போ நம்ம வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ணல் குறைச்சிக்குங்க. ஓகேவா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, மாவு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, நல்லா ஆற விடணும். ஓகேவா, இப்போ நம்ம அடுப்பை வச்சிடலாம். அடிச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஆற விடுவோம். நான் ஒரு மங்கல் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நல்லா சூடு நல்லா ஆறட்டும். ஆறிட்ட பிறகு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி பிடிக்கிறதுன்னு. ஓகேவா, இப்போ பாருங்கள், மாவு நல்லா ஆறிடுச்சு. கையில் கொஞ்சோன்னு எண்ணெய் தடவிக்குங்க. தறிட்டு உருண்டை பிடிச்சி, ஓகேவா, நுனி கையில் வச்சு நல்லா அமுத்திங்கன்னா கணக்காக வந்துடும் பாருங்க, இப்படி தான் இருக்கும். ஓகேவா, அடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா, அடுத்து அதே மாதிரி செய்யுங்க. ஓகேவா, இதேமாதிரி செஞ்சிட்டே வாங்க. ஓகேவா, இது செஞ்சு முடிச்சுட்டேன் பாருங்கள், 3 செஞ்சுருக்கேன். இதேமாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க பாருங்கள். நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, ஒரு இட்லி தட்டு இருக்குது, அதில் அடுக்கி வச்சுக்கலாம். ஒரு இட்லி தட்டில் பண்ண மாதிரி அடுக்கி வைக்க வேண்டாம். ஓகேவா, இப்போ நம்ம அடுக்கி வச்சாச்சு. இதை நம்ம வந்து 10 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். ஓகேவா, இப்போ தண்ணி கொதிக்குது பாருங்கள். இதை உள்ளுக்கு வச்சிருவோம். இப்போ இது மூடி வச்சிடலாம். ஓகேவா, இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். ஓகேவா, நல்லா வெந்துருச்சு. ஓகேவா, இப்போ பாருங்கள், எடுத்துட்டேன். இது வந்து வினைகருக்கு படைச்சா ரொம்ப நல்லது. வினைகருக்கு பிடிச்சமான ஒரு பலகாரம். நீங்களும் வீட்டில் செஞ்சு எப்படி இருக்குது சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சுவையான இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.